ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ். நான் உங்கள் அன்பு தோழன் ஜான் க்ளோ. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். மழைக்காலங்கள், அதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளை மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பொதுவாகவே எல்லாருமே எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழை பெய்யும் நேரங்களில் மக்கள் கவனிக்க வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை குறித்து மின் வாரியத்தின் எச்சரிக்கைகள். இப்போ வானிலை அறிக்கையிலிருந்து தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மழை இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. தேவை இல்லாமல், ரொம்ப அத்தியாவசியம் இல்லாத பட்சத்தில் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். மெழுகுவத்தி, எமர்ஜென்சி லைட்டு, செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை எப்போவுமே ரெடியாக வச்சுக்கோங்க. முக்கியமாக குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸில் கையை வைக்கிறத தவிர்த்துங்க. ஏன்னா ஷார்ட் சர்க்கியூட் வரும், மழை பெஞ்சு ஈரமாக இருக்கும், இந்த மாதிரி நேரத்தில் ஷாக் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைகளை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்கள ஈடுபடுத்துகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. மீன்ஸ் எப்படி தண்ணி தேங்காமல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பிளாஸ்டிக் டப்பாக்கள், டயர்கள், இந்த மாதிரி அம்மி, உரல், இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை கவுத்து போடுறது மூலமா கொசுவை தவிர்க்கலாம். மழை பெய்யறதுனால அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. அதனால் நீங்கள் வெளியில் போகும்பொழுது தண்ணி தேங்கி இருக்கிறதுனால மேடு பள்ளம் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. ஏன்னா எங்கே வாய்க்கால் இருக்குது, எங்கே பள்ளம் மேடு இருக்குதுன்றது நமக்கே தெரிய மாட்டேங்குது. இதனால் நிறைய விபத்துகள் நடக்குது. அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து போங்க. எங்கேயாவது மின்கம்பம் அறந்து விழுந்துருக்குதான்றதை பார்த்துக்கிட்டே போங்க. ஏன்னா மழை நேரத்தில் நம்மளால் சொல்ல முடியாது, எங்கேயாவது மின்கம்பம் அறந்து விழுந்துருக்கலாம், அதை நம்ம காலில் பட்டு ஷாக் அடிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதனால் மழை நேரங்களில் இந்த மாதிரி ஓரம் ஒதுங்கும் பொழுது கூட எந்த இடத்துல நாம் நிற்கிறோம் அப்படின்றத பார்த்து ஜாக்கிரதையாக கவனித்து இருந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். ஈரமான துணிகளை உலர்த்துவதற்காக மின் கம்பங்களில் கயிறு கட்ட வேண்டாம். குளியலறைகள், கழிப்பறைகள் மற்றும் பிற ஈரமான இடங்களில் நேரடியாக கைகளை கொண்டு சுவிட்சுகளை தொட வேண்டாம். மின் கம்பங்கள் அல்லது கம்பிகளில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். பந்தல்கள் அல்லது விளம்பர பலகைகளை கட்ட மின் கம்பங்களை பயன்படுத்த வேண்டாம். மின் மாற்றிகள், மின் தூண் பெட்டிகள், மின் கம்பங்கள், மின் கம்பிகள், வேலிகள் ஆகியவற்றின் அருகில் செல்லவோ தொடவோ கூடாது. முறிந்த மின் கடத்தியை தொடவோ அல்லது அருகில் செல்லவோ கூடாது. முறிந்த மின் கடத்தி குறித்து மின் வாரிய அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கவும். மழைநீர் தேங்கியுள்ள தெருக்களில் உள்ள மின் மாற்றிகளின் வேலி அருகே செல்ல வேண்டாம். மின் சாதனங்களில் தீயை அணைக்கும் கருவியை அந்த நோக்கத்திற்காக தெளிவாக குறிக்கும் வரை பயன்படுத்த வேண்டாம். அதற்கு பதிலாக மணல் மற்றும் போர்வையை பயன்படுத்தவும். மின் தீயை தண்ணீரால் அணைக்க முயற்சிக்காதீர்கள். ஷார்ட் சர்க்கியூட் அல்லது தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மின் இணைப்பை அணைக்கவும். எலக்ட்ரிக்கல் பாயிண்டை ஒருபோதும் ஓவர்லோட் செய்யாதீர்கள். எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்களை மாற்றினால் அதே மதிப்பீட்டில் மாற்றவும். மழைநீர் தேங்கும்பொழுது மின் பெட்டிகள் அருகே செல்ல வேண்டாம். உடனடியாக அருகில் உள்ள மின் நிலைய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கவும். தனிமைப்படுத்தப்பட்ட மரங்கள், தனிமைப்படுத்தப்பட்ட குடிசைகள் மற்றும் கூடாரங்களுக்கு அடியில் தஞ்சம் அடைய வேண்டாம். அருகில் தங்குமிடம் இல்லையென்றால் மரங்கள், மின் கம்பிகள், மின் கம்பங்கள் அருகே மற்றும் உலோக வேலிகள் ஆகியவற்றிலிருந்து தாழ்வான இடத்தை கண்டறியவும். நீர் அல்லது நீர் தேங்கிய பகுதியிலிருந்து விலகியிருங்கள். மின்னல் அல்லது இடியின் போது மின் சாதனங்கள் மற்றும் தொலைபேசிகளை பயன்படுத்த வேண்டாம். இடி அல்லது மின்னலின் போது திறந்திருக்கும் ஜன்னல்கள் அல்லது கதவுகளுக்கு அருகில் நிற்க வேண்டாம்.